வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே ஈஸியான சிம்பிளான வீடியோ தான். சப்பாத்தி எப்படி நாம் வீட்டிலே சாஃப்டாக செய்கிறது அப்படின்னு தான் சொல்லி பார்க்க போகிறோம். மாவை நான் நல்லா கோதுமை மாவை சலிச்சு எடுத்திருக்கேன். அது கூட ஒயிட் எக், வெள்ளை கருவு மட்டும் நான் வந்து மாவு கூட வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். மஞ்சள் கருவு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அந்த ஒயிட் கலர் அந்த எக்கு மட்டும் நம்ம போடும்போது மாவு ரொம்ப சாஃப்டாக வரும். அதுக்கப்புறமா நான் வந்து பாலில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கலக்கி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பாலில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி அதுக்கப்புறமா இது பண்ணும்போது ரொம்பவே சாஃப்டாக சப்பாத்தி வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எப்பவும் போல் வந்து தண்ணி அது கூட ஆட் பண்ணி நம்ம யூஸ்வலாக நம்ம எப்படி பிணைவோமோ அது மாதிரி தான் பிணைஞ்சிக்கணும். சப்பாத்தி வந்து நீங்கள் பிணையும் போது இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தில் வந்து பிணையிறது ரொம்பவே நல்லது. ஏன் நான் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, சின்ன பாத்திரத்தில் போது நம்மளுக்கு வந்து சப்பாத்தி அந்தளவுக்கு வந்து நம்ம நல்லா போட்டு நல்லா நம்ம வாட்டத்துக்கு அதை வந்து பிசைய முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக அதை நல்லா போட்டு அழுத்தமாக பிசையலாம். பெருசான ஒரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது நல்லாவே மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும், சப்பாத்தி நல்லா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேவையான அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி ஊற்றி வந்து நல்லா ரொம்ப தண்ணி பதத்தில் பிசைஞ்சிடாதீங்க. எப்போவுமே கொஞ்சம் சாஃப்டாகவே பண்ணுங்க. ஏன்னா பிசைஞ்சதுக்கு அப்புறமா அது வந்து ஒரு இலகு தன்மைக்கு வரும். அப்போ வந்து மாவு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் நல்லா வந்து கட்டியமாகவே பிசைஞ்சிக்கோங்க. நான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம சேர்த்துக்கிட்டோம். எப்போவுமே நைட் டைமில் வந்து நம்ம சப்பாத்தி சுடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ரொம்ப லேட்டாக வந்து பிசையாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து மாவை பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு நீங்கள் வந்து அதை நான் கொஞ்சம் ஒரு 20 minutes or 30 minutes அப்படியே விட்டுருங்க. மாவை அப்படியே திறந்து போடாதீங்க. எப்போவுமே புதுசாக பிணையும் போதும் சரி, இல்லை அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்து பிணையும் போதும் சரி, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்து அதுக்கப்புறமா எடுத்து பிசைஞ்சாலும் சரி, மாவு வந்து திறந்து போட்டே வைக்காதீங்க. அது ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும். அது மேலே ஏதாவது ஒரு துணி போட்டோ இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் போட்டோ வந்து அதை மூடி வச்சுருங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து உள்ளவே காற்று எதுவும் போகாமல் நல்லா வந்து அது ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ்க்கு வரும். அப்போ வந்து இந்த மாதிரி பிக்கும் போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு. உண்மையாகவே வந்து சப்பாத்தி இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்லாம் டெய்லி சப்பாத்தி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கெலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் இந்த மெத்தட்ஸில் வந்து நீங்கள் சப்பாத்தியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணும்போது உண்மையாகவே சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இட்லி தோசை மாதிரி சப்பாத்தி வந்து டெய்லி நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லோரும் இப்போ வந்து சப்பாத்தியை ரொம்பவே விரும்பி சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். மேக்ஸிமம் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்லாம் வந்து ரொம்ப வயசானவங்களாம் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு டெய்லி சப்பாத்தி வந்து வரட்டி மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சாஃப்டாக நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இஷ்டமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி நம்ம எடுத்தாச்சு. சப்பாத்தி போட்டு நீங்கள் யூஸ்வலாக எது கொடு சோத்து சாப்பிடுவீங்களோ சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டாட்டா, பாய் பாய்.